ஏன் கங்குவா படத்து மேல இவ்வளோ ஒரு ஹேட்டு? மொத்தமா தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு அந்த படம் மேல ஏன் இவ்வளோ வன்மன்ற மாதிரி எனக்கு சுத்தமா புரியல. தேவையில்லாத படம், 200 ரூபா வேஸ்ட். யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடைச்சா கொண்டுவேன். அதுக்குன்னு சிறுத்தை சிவா ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்துட்டாரு, அதை போய் குறை சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல வரல. காமனா எல்லாருக்கும் இருக்க வருத்தம் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சிவா வந்து ஏன் வேஸ்ட் பண்ணிட்டாரு? அவரோட வீக்கான ரைட்டிங்ல சூர்யா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு, அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைக்க மாட்டேங்குதுன்ற வருத்தம் எல்லாருக்கும் காமனா இருக்கு. ஆனா கங்குவா படத்தை பாத்துறாத, அது இருக்கிற ஏரியாவுக்கே போகாது, ஐயோ அதெல்லாம் ஒரு படமா? சரி, இந்த படம் ஏன் இவ்வளோ ட்ரோலுக்கு காரணமாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அது பேசுவோம். படத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசின விஷயங்கள் தான் இப்ப ட்ரோல் மீட்டர்ல நிறைய மாறுச்சு. 1000 கரோர் எதிர்பார்க்கலாம். நான் 2000 கரோர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 கரோர்னு அக்செப்ட் பண்றீங்க? ஆக்சுவலா அந்த 2000 கோடி மேட்டர் அதுதான் இப்ப வரைக்கும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ஃபன்னான விஷயம் தான், எல்லாருமே சொல்றதுதான், அது அடி வாங்குறது நியாயம் தான். ஆனா அவர் சொன்ன டோன் வந்து கேஜிஎஃப் பாகுபலியில என்னங்க, அதோட கண்டென்ட்டுக்கே 1000 கோடி அடிக்கும் போது என் படம் எல்லாம் 2000 கோடி நின்னு பேசுங்க இப்படிங்கிற டோன்ல சொன்னாரானா, இல்ல அந்த மனுஷன் வந்து எங்க கம்மியா சொல்றீங்க, ஆசைப்படுறது பெருசா ஆசைப்படுங்களேன், ஒரு 2000 கோடின்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் நார்மலா தான் சொல்ல வந்திருக்காரு. 1000 கரோர் எதிர்பார்க்கலாம். நான் 2000 கரோர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 கரோர்னு அக்செப்ட் பண்றீங்க? நார்மலா கூட நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிதான் படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆனா கூட அடி அடி அடிக்கிறாங்க. அண்ட் அவர் சைடு பெருசா சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் வாய் விட்ட மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபீல் ஆச்சு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. ஏங்க அப்புறம் நல்லா இருக்கு, நம்பி வந்து பாருங்க, எல்லாரும் உழைச்சிருக்கோம் சொல்றது ஓகே, கான்பிடண்டா இருக்கங்க, பார்க்குலாம் பாத்துக்கலாங்க அப்படின்னு பேசினதுதான் இப்ப ட்ரோல் மீட்டர்ல ஆச்சு. அண்ட் இதே விஷயத்தான் மெய்யழகன் படத்துல சூர்யா தான் ப்ரொடியூசர், அவர் வந்து ஸ்டேஜ்ல என்ன சொல்லிருப்பாருன்னா, வணிக ரீதியா எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு அவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம், இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு மட்டும் நம்ம ரெடியா இருப்போம். உடனே சொல்லலாம், அதோட பட்ஜெட் வேறப்பா, அது லோ பட்ஜெட் படம், அது வந்து கண்டென்ட்காக தான் பாக்கணும், இது வந்து பிரம்மாண்ட படைப்புக்காக பாக்கணும்னா, பட் ஒரு படத்துக்கு 300 கோடி போட்டிருக்கேன், 500 கோடி போட்டிருக்கேன், அதனாலயே அது நல்ல படம் ஒத்துக்கோங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. இல்ல ஏன்னா பிரம்மாண்ட இயக்குனரான சங்கரியே ஒரு ஒரு பாட்டி மனுஷன் செதுக்கி வச்சிருப்பாருன்றான். தவிர அந்த விஷுவல்ஸா பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த வகையில சூர்யா சொன்ன விஷயம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஞானவேல் ராஜாவோட இன்னொரு ஒரு விஷயமும், இந்த ஆடியோ லான்ச்ல பாச கிழிச்சிடாதீங்க, சக்சஸ் மீட் இதையே கொண்டு வாங்க, அதுவும் சொன்னது பெரிய மெட்டீரியல் ஆச்சு. பான் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும், சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கோங்க. ஏங்க ஒரு படத்துக்கு இவ்வளவு பில்டப்பா கொடுக்குறீங்க அப்படிங்கிற இதுலதான் அந்த மைண்ட் செட்ல அப்படி என்ன படத்துல இருக்குன்ற டோனுக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்துல பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்ததுனால அதை வச்சு போட்டு புலகிறாங்க. அண்ட் இது நார்மல் தான், ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வாய் விடுவாங்க, சோ அதை வச்சு போட்டு அடியேன்னு அடிக்கிறது நம்ம எல்லா படங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு மட்டும் பர்டிகுலரா அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வாரிசு படத்துலயும் பாட்டு வேணுமா பாட்டு இருக்கி, ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்கின்னு அவர் சொன்னது. அட்லி என் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொன்ன விஷயம் முன்னாடி கேஎஸ் ரவிக்குமாரியே போட்டுலாம் அடிச்சிருக்கோம், நீங்க படத்துல புடிச்சா பார் பிடிக்கலாம் போடான்னு சொன்னதுக்கு அதுக்கும் தூக்கி போட்டு ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இது ஃபன் லெவலில் இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் அந்த மீம்ஸ்லாம் பார்ப்போம். இது எல்லாருமே பார்த்த மீம்ஸ் தான், இது கொஞ்சம் ஜாலியான மீம்ஸ், இது வந்து யாரையும் பர்சனலாக ஹர்ட் பண்ணக்கூடிய மீம்ஸ் கிடையாது. கங்குவா ஜாடவேல் ராஜா கல்யாண கேசட்டு பஞ்சாயத்து, நல்ல வேலை தெய்வமே என்னை வந்து காப்பாத்திட்டீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றது. அண்டு எல்லாருமே மறந்து நயன்தாரா பிரச்சனைக்கு போகும்போது ஜோதிகா அவர்கள் நான் சொல்லுவேன் கங்குவா நல்லா இருக்குன்னு அவங்க வரும்போது நான் இப்போ உங்ககிட்ட நாட்டு பாலிட்டி கேட்டேனா, அவங்களே மறந்து சும்மா இருக்காங்க நீ ஏமா வந்து ஞாபகப்படுத்துறன்ற மாதிரி. இந்த மீம் வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா சிறுத்தை சிவாவோட படங்களுக்கும் வரும். எஸ் விவேகம் படத்துக்கு, அண்ணாத்த படத்துக்கு, இப்ப இந்த படத்துக்கு. சினிமாவை பாக்குற அவனேண்டா இப்படி கொட்டுற, அவன் தானா சிறுத்தை சிவா, இது எல்லா படத்துக்கும் வரும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, தமிழை வந்து பிரிக்க போறோம் சரியா? நாங்க வந்து இது காலில் தவளை பிடிச்சோம், ஒரு தவளை கழிச்சது சரி, அதை என்ன ஒரு பொறிச்சு பொறிப்போம், இது காட்டு சமையல் ஆகும், காரமா சமைச்சு தான் சாப்பிடணும். இந்த டெம்ப்ளேட் முன்னாடியே கெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, மாவனே லைட்டா ஸ்லிப் ஆச்சு, இது வந்துடும்னாலும் நான் இங்க ஏமா வாய வச்சானோ நடந்துருச்சு. சூர்யா ஃபேன்ஸ் அவ்வளவா முடிச்சு விட்டீங்க போங்கன்னு ஃபீல் பண்ணும்போது, இருங்க பாய் அடுத்து நம்ம படம் இருக்குன்ற மாதிரி இது எனக்கு பிடிச்சது. அண்ட் கார்த்திக் சுப்ரஜோட படம் மிகப்பெரிய லெவலில் காப்பாற்றுன்னு நம்புறேன். இது ஆஸ்திரேலியா இந்தியாவை பார்த்து சொன்னதை அப்படியே சிறுத்தை சிவாக்கு மேட்ச் பண்ணி, In cinema, there is nothing more satisfying than hearing crowd go silent, and that's aim for us. Sirthai Shiva.
பாவிகளா, இந்த 3D கண்ணாடி வரும்போதே எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுட்டானுங்க. என்ன சிரிக்கிற, இது வந்து வன்மம் மேக்ஸ், இது வந்து வன்மம் மேக்ஸ். ஆமா, சிம்பிளி சௌத்தி எல்லா சம்பவங்களுக்கு அப்புறம் ஆஜராயிடுவான். அந்த வகையில கங்கா பிளஸ் துர்கான்னு நயன்தாரா அந்த பஞ்சாயத்து, கங்காவுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ஜோ அவர்களுடைய பஞ்சாயத்து, ரெண்டுத்தையும் கலந்துகிட்டி சந்திரமுகி பாருங்க வன்மத்தை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவன் வேற கிக்கிட்டான். சோ இது ஹர்ட் பண்ற வகையில இல்ல, இது ஜாலியா சிரிக்கிற வகையில தான் இருந்துச்சு. இது கூட எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா கேவல கேவலமா திட்டுறதுதான் எந்த வகையிலும் ஏத்துக்கவே முடியாது. பப்ளிக் ரிவியூல கூட படம் முடிச்சுட்டு அப்படியே அந்த கையோட வெளியே வந்து நல்லாலங்க, சுத்தமா செட் ஆகலங்க, பிடிக்கலங்க, பெருசா எதிர்பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க இப்படின்னு சொல்றது கூட பிரச்சனையே இல்லைங்க. டேய், அப்ப என்னதான் பிரச்சனைன்றனா, இப்ப ஒருத்தர் பேசுவாரு, அதை கேளுங்க. ஒருத்தர் புடிச்சு நேரடியா அட்டாக் பண்ணி, டேய் நீ தான் எதுக்கு உயிரோட இருக்கன்ற ரேஞ்சுக்கு அவரை பேசுறதெல்லாம் நியாயமா? யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடைச்சா கொண்டுவேன். பாருங்க வட்டக்கன்ஸ் எல்லாம் நம்ம கங்கோவை போட்டு வச்சு செய்யறாங்க வேற லெவல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டு தீயறாங்க. அந்த படத்தை வச்சு ட்ரோல் பண்ணல, காமெடி பண்ணலடா, எச்சத்தனமா அந்த படத்தை இனிமேல் எடுத்தனீங்க சிவா, உன்னை அவ்வளவுதான் செருப்பு தூக்கி காமிச்சிருக்கான். இப்ப அந்த கங்கோவா படத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் சுத்தமா செட் ஆகல, பாஸ்ட்ல அந்த எமோஷனல் கனெக்ட்ன்றது ஒர்க் ஆகல, இந்த மாதிரி பிரச்சனைகள் படத்துல இருக்கு. அதுல பிடிக்குது பிடிக்கலன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போறதை தாண்டி, இப்ப மொத்தமா கங்குவாவா அது டிசாஸ்டருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போட்டு அடிக்கிறது, கேவல கேவலமா ஏ சூர்யா, ஏ சிறுத்தை சிவா, ஏ நீ அப்படின்ற மாதிரி திட்டுறதுலாம் ஏய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சோ, அது ரொம்ப நார்மலைஸ் ஆகுதுன்ற மாதிரி தோணுது. அண்ட் எனக்கு இந்த படம் மூலியமா ஒன்னே ஒரு நியாயமாப்பட்டது, சிவாக்கு இவ்வளவு நெகட்டிவ் விஷயங்கள் தேவைதான். ஏன்னா அந்த மனுஷனுக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், தலை, சூர்யான்னு வரிசையா பெரிய ஸ்டார்ஸ் தான். இப்ப அடுத்து அஜித் கூட படம் பண்ணுவார்னு சொன்னா கூட நம்புற அளவுக்கு நடக்குங்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருங்கன்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. பட் சின்ன சின்ன டேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க நல்ல கதையை வச்சுக்கிட்டு கூட அவங்க கிட்ட போக கூட முடியாத நிலைமையெல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சி அதை வீணாக்குறீங்களேன்ற வருத்தம் இருக்கு. ஆனா அதை சொல்ற விதம் தான் ஒரு மாதிரி, அவர் பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் ஈக்குவலா போச்சுன்ற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு படம் நல்லா இல்லைனா அவங்க போட்டுருக்கிற உழைப்புக்காக அதை பாராட்டியே தீரணுமானா? அப்படி கிடையாது. ஒரு படத்தை நல்லா இல்லை நல்லா இருக்கு இப்படிங்கிற எல்லா கேட்டகரியிலையும் வைக்கலாம். அண்ட் ஒரு படத்தை கலாய்க்கிறது, அதுல இருக்கிற குறைகளை சொல்றது நல்ல விஷயம். ஏன்னா அப்பதான் ஒரு நல்ல படத்துக்கும் ஓகே படத்துக்கும் மொக்க படத்துக்கும் வித்தியாசம் தெரியும். இப்ப நீங்க விஜய் ஃபேனோ இல்ல அஜித் ஃபேனா இருந்தாலும், உங்க ஹீரோவோட படம் ஏ இது ஓகேப்பா, இது சூப்பர் படம், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம கம்மிட் ஆகுறாரு, இதெல்லாம் ஏன் நடிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனாதான் அந்த மனுஷன் ஐயோ நம்ம ஃபேன்ஸுக்கு செட் ஆகலையே, நம்ம அடுத்து கொஞ்சம் ஏதாச்சும் புதுசா பண்ணணுமே ட்ரை பண்ணுவாங்க. எது கொடுத்தாலும் ஆ ஊ ஏ வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா போறோம், இவனுங்களுக்கு என்ன அதிகபட்சமா இதே போறோம், இதே இவனுங்க கொண்டாடி தீர்த்துருவானுங்கன்ற மாதிரி அவங்களுமே இவனுங்களுக்கு இவ்வளவு போறா இவனுக்கு அறிவு எவ்வளவுதான்ற மாதிரி நம்மள முடிவு பண்றாங்க. சோ அதுக்காக ட்ரோல் பண்றது அல்லது நெகட்டிவ்ஸ மூஞ்சிக்கு நேரா சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா அது முகம் சுளிக்கிற அளவுக்கு கேவல கேவலமா திட்டி சொல்றது நியாயமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப KGF பாகுபலி வந்துருச்சுப்பா, அதுக்கு ஈக்குவலா ஒரு படம் இருந்துச்சுன்னா அது பிளாக் பஸ்டர், அது இல்லைன்னா அதை போட்டு நான் தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்றது. ஏய் ஒரு படம் பிளாக் பஸ்டர், அபோவ் ஆவரேஜ், ஆவரேஜ், இதுல சில விஷயங்கள்லாம் சுத்தமா பிடிக்கல, இது பிலோ ஆவரேஜ் தாங்க, நல்ல கதையை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒஸ்ட்டுங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு எதிர்பார்க்கல இப்படின்னு இத்தனை கேட்டகரி இருக்கு. இவங்க என்னன்னா KGF பாகுபலிக்கு அப்புறம் பேன் இண்டியா என்றாலே ஒன்னு KGF மாதிரி இருக்கணும்டா, இல்லைன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு மொத்தமா தூக்கி போட்டு மிதிக்கிறது, வார நாளே அடி பண்ற மாதிரியே பண்றதும் எனக்கு ஏத்துக்க முடியல. சோ நீங்க கங்குவா படம் ஏன் இவ்வளவு நெகட்டிவ்க்கு உள்ளாச்சுன்ற உங்க சைட் காரணத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன்.